எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் மாலி. நான் ஒரு ஹார்ட் சர்ஜரி யூனிட்ல ஒர்க் பண்றேன். இந்த வீடியோல ஹார்ட் வால்வ் சர்ஜரினா என்ன, ஹார்ட் வால்வ் சர்ஜரி முடிஞ்சிட்டு உங்க வீட்டுல உங்க எப்படி பாத்துக்கணும்னு அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னால இதய வால்வ் சர்ஜரி அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். நம்ம இதயத்துல நாலு வால்வ் இருக்கு. அதிகம் பிரச்சனை வர்றது மிட்ரல் வால்வும் அயோட்டிக் வால்வுனா மட்டும்தான். மற்ற ரெண்டு வால்வ் சர்ஜரி இல்லைன்னா ரீப்ளேஸ்மெண்ட் பண்றது ரொம்ப ரேர் தான். மிட்ரல் வால்வ், மிட்ரல் வால்வ் எங்க இருக்குன்னு சொன்னா இதயத்தோட வலது புறத்துல அப்புறம் ரெண்டு சேம்பருக்கு நடுவுல இருக்கு. அயோட்டிக் வால்வ், இது ஒரு ரத்த குழாய்க்கு நடுவுல இருக்கு. இது ரத்த குழாய் தான் நம்ம ஹார்ட்ல இருந்து மற்ற உடல் பகுதிகளுக்கு ரத்த சப்ளை பண்ற பெரிய ரத்த குழாய். வால்வ் ரிப்பேர் அறுவை சிகிச்சை 3 டிஃப்ரெண்ட் வேல பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் மெத்தட் ஓபன் ஹார்ட், ரெண்டாவது மினிமல் இன்வேசிவ், தேர்ட் மெத்தட் டிரான்ஸ்கேத்தர். ஓபன் ஹார்ட் மெத்தட் காலங்களாக இந்த முறையில தான் இந்த சர்ஜரியை பெர்ஃபார்ம் பண்றாங்க. இதுல வந்து செஸ்ட் போனை ஓபன் பண்ணி தான் இந்த சர்ஜரியை பெர்ஃபார்ம் பண்றாங்க. அடுத்த மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மினிமலி இன்வேசிவ் மெத்தட். இந்த மினிமலி இன்வேசிவ் மெத்தட் கொஞ்சம் அட்வான்ஸ் மெத்தடும் கூட. இதில் செஸ்டில் சைடில் ஓப்பன் பண்ணி தான் இந்த ப்ரொசீஜரை பண்ணுவாங்க. இதில் ரெக்கவரி ப்ராசஸ் கொஞ்சம் சீக்கிரமாக இருக்கும், ஏன்னா காயமும் சின்னதாக இருக்கும், ஓப்பனிங்கும் ரொம்ப சின்னதாக இருக்கும். தேர்ட் மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்கேத்தர் மெத்தட். இது சேம் அஸ் அஞ்சோகிராம் போல தான். இதில் வந்து கால்கள் வழியாக சிறிய சின்ன டியூபை ரத்த குழாயில் விட்டு தான் இந்த சர்ஜரியை பண்ணுவாங்க. எந்த முறையில் சர்ஜரி பண்ணுறதுன்றதை பற்றி உங்கள் டாக்டர் கிட்ட உங்களோட கண்டிஷனை பொறுத்து ரிஸ்க் அண்ட் பெனிஃபிட்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். வால்வ் ரீப்ளேஸ்மெண்ட்க்கு எத்தனை டைப் ஆஃப் வால்வ் இருக்குன்னு பார்க்கலாம். ஒன்று பயாலஜிக்கல் வால்வ், இல்லைன்னா அதை டிஷ்யூ வால்வ்னு சொல்லுவோம். இன்னொன்று மெக்கானிக்கல் வால்வ். மெக்கானிக்கல் வால்வ், இது நம்ம உடலுக்கு சூட்டபிளான மெட்டீரியல் வச்சு தான் பண்ணியிருப்பாங்க. இதோட லைஃப் ரொம்ப லாங்காக இருக்கும். இந்த மெக்கானிக்கல் வால்வ் வச்சுருக்கவங்க லைஃப் லாங் பிளட் தின்னர் மெடிக்கேஷன் சாப்பிட வேண்டியதாக இருக்கும், ஏன்னா வால்வில் ரத்தம் உடையாது இருக்கிறதுக்காக தான். டிஷ்யூ வால்வ், இதை பயாலஜிக்கல் வால்வ்னு சொல்லுவாங்க. இந்த வால்வ் பிக் இல்லைன்னா கவோட டிஷ்யூலேருந்து பண்ணியிருப்பாங்க. இந்த வால்வ் வச்சுருக்கவங்க மோஸ்ட்டாக பிளட் தின்னர் மெடிக்கேஷன் சாப்பிடணும்னு தேவையில்லை. இந்த வால்வோட லைஃப் பார்த்தீங்கன்னா 10 to 15 இயர்ஸ், அதுக்கப்புறம் இது சீரழிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சர்ஜரி ஆன பிறக்கும் ஹாஸ்பிட்டலில் இருக்கும் போதே 50-70% உங்களுக்கு சரியாக போயிடும். நீங்கள் வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் ஆகி போன பிறக்கும் உங்களோட டெய்லி ஆக்டிவிட்டீஸை சுயமாக உங்களால் பண்ணிக்க முடியும். டிஸ்சார்ஜ்க்கு அப்புறம் உங்கள் கவனத்தில் என்னென்ன வச்சுக்கணுன்றதை பற்றி இப்போ பார்க்கலாம். வூண்ட் கேர், அதாவது சர்ஜரி முடிஞ்ச பிறக்கும் உங்கள் நெஞ்சத்தில் காயம் இருக்கும், நீங்கள் அந்த காயத்தை சுத்தமாக பார்த்துக்கணும். குளிக்கும் போது கொஞ்சமாக சோப் போட்டு கழுகலாம். அதுக்கப்புறமா ஸ்க்ரப்பரோ நாரோ அது மேலே எதுவும் உபயோகப்படுத்தக்கூடாது. உங்களுக்கு வந்து உங்கள் நெஞ்சில் வந்து கொஞ்சமாக நமிச்சல் இருக்கும், நமிச்சல் இருக்கும் போது அதை நீங்கள் ஸ்க்ராச் பண்ணக்கூடாது. சர்ஜரிக்கு அப்புறம் உள்ள காயங்களில் கலர் சேஞ்சோ டிஸ்சார்ஜ் ஸ்மெல்லு இல்லை ஃபீவர் ஏதாவது இருந்தால் உடனே நீங்கள் டாக்டர்கிட்ட போகணும். ஓப்பன் ஹார்ட் மெத்தடில் ஜஸ்ட் போன் இன்வால்வ் ஆகிருக்கிறதுனால 2 to 3 months வெயிட் லிஃப்டிங்கோ இல்லை ஏதாவது பாரம் தூக்குறதோ இல்லை சைடில் திரும்பி படுக்கிறதோ கவுந்து படுக்கிறதோ இந்த மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது. செஸ்டில் ப்ரெஷர் காஸ் பண்ணுற மாதிரி எந்த ஆக்டிவிட்டீஸும் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் மெடிகேஷன்ஸ். மெக்கானிக்கல் வால்வ் சர்ஜரியில் நீங்கள் டேப்லெட் வார்ஃபரின் லைஃப் லாங் எடுக்க வேண்டியதாக இருக்கும். இந்த டேப் வார்ஃபரினை வந்து நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது, ஓவர் டோஸும் எடுக்கக்கூடாது. இந்த டேப்லெட் வார்ஃபரின் எடுக்கும்போது நீங்கள் ஒரு காரியம் கவனத்தில் வச்சுக்கணும், என்னென்னா இந்த டேப்லெட்னால ப்ளீடிங் டெண்டன்சி வந்து கொஞ்சம் ஜாஸ்தி. அப்போ நீங்கள் வந்து ஷார்ப் ஆப்ஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிளட் டெஸ்ட் அடிக்கடி பண்ண வேண்டியதாக இருக்கும், அதாவது INR லெவலுன்னு சொல்லுவாங்க. டாக்டர் இந்த லெவலை வச்சு தான் உங்களுக்கு வார்ஃபரின் டேப்லெட்டோட டோஸை அட்ஜஸ்ட் பண்ணி தருவார். அதுக்கப்புறம் நீங்கள் வைட்டமின் கே கண்டென்ட் உள்ள ஃபுட் ஐட்டம்ஸை அவாய்ட் பண்ணணும். இந்த பச்சை காய்கறிகளில் வந்து வைட்டமின் கே கண்டென்ட் கூடுதலாக இருக்கும், அப்போ நீங்கள் அதை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது, ஏன்னா வைட்டமின் கே டேப்லெட் வார்ஃபரினோட ஆக்ஷனை கம்மி பண்ணிடும். நெக்ஸ்ட்டு ரிகவரி எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். நார்மல் லைஃப்க்கு பேஷண்ட் 4 to 8 weeks ஆல்மோஸ்ட் ரிகவரி ஆகிடுவாங்க. மினிமலி இன்வேசிவ் மெத்தட் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ரிகவரி இன்னும் சீக்கிரமாக இருக்கும். சர்ஜரிக்கு அப்புறம் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுன்னு பற்றி பார்க்கலாம். டிரைவிங் பண்ணுற மாதிரி இருந்தால் 4 to 6 weeks கழிச்சு நீங்கள் டிரைவிங் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒர்க் போகிற மாதிரி இருந்ததுன்னா நார்மல் ஒர்க் ஆஃபீஸ் ஒர்க் அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் 3 weeks போயிடலாம். அப்படி உங்களுக்கு ரொம்ப ஹெவி ஒர்க் லோட் அப்படி இருக்க மாதிரி இருந்தால் 3 months ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப நல்லது. சர்ஜரிக்கு அப்புறம் எக்ஸசைஸ் பண்ணுங்கள், எக்ஸசைஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. பட் ஆனால் குஞ்சு நிம்மற எக்ஸசைஸு வெயிட்டு தூக்கிற எக்ஸசைஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணணும். டாக்டர் நீங்கள் எப்பப்போ பார்க்கணும்னு சொன்னால் உங்களுக்கு ரிகரண்ட் செஸ்ட் பெயின், பால்பிட்டேஷன், தலைசுத்தல், மூச்சோட கஷ்டம், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது சைன்ஸ் ஆஃப் ஊன் இன்ஃபெக்ஷன், ஃபீவர் இருந்தால் நீங்கள் இம்மீடியட்டாக டாக்டர்கிட்ட போகணும், டிலே பண்ணக்கூடாது. எனக்கு தெரியும் இந்த வீடியோ கொஞ்சம் ப்ரீஃபாக இருக்குது. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நமஸ்கார்.